சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான இரண்டாவது சூட்சும பயிற்சி முறையை தான் பார்க்க போறோம் இதற்கு முதல் பகுதியா திருநீர் அணிந்தால் ருத்ராட்சம் மற்றும் நகைகள் அணிந்தால் மற்றும் கீழ் ஆடைய அதாவது இந்த தொப்புள மூடுற மாதிரி வேஷ்டி புடவை பாவாடை எல்லாம் அணிஞ்சா நாளமிலா சுரப்பிகள் எப்படி தூண்டப்பட்டு உடலில் நோய் தொற்று ஏற்படாமல் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கறத விரிவா பார்த்தோம் இன்னைக்கு வந்து இரண்டாவது சூட்சுமமாக பிராணாயாம பயிற்சியை செய்தால் எப்படி உடலின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கறத செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் மனிதனுக்கு வந்து சுவாசமானது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மூக்கின் இடது துவாரத்தின் வழியாகவும் மூக்கின் வலது துவாரத்தின் வழியாகவும் மாறி மாறி தடை இல்லாமல் செய்யும் அதாவது காலையில 4 டு 6 திங்கட்கிழமை மூக்கோட இடது துவாரத்தின் வழியாக சுவாசமானது தடை இல்லாமல் செல்லும் அதே திங்கட்கிழமை 6 டு 8 மூக்கின் வலது துவாரத்தின் வழியாக தடை இல்லாமல் செல்லும் அந்த 4 டு 6 6 டு 8 இந்த நேரங்கள்ல அந்த இடதுல இருந்து வலதுல மாறக்கூடிய நேரத்துல அதாவது 6 மணில இருந்து 6 6 வரைக்கும் மூக்கின் ரெண்டு துவாரங்களின் வழியாகவும் சுவாசமானது தடை இல்லாமல் செல்லும் இதிலே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இதுல 2 மணி நேரம் போகும்போது இதுலயும் போகும் ஆனா கொஞ்சம் குறைச்சு போய் வரும் அதே மாதிரி வலதுல தடை இல்லாமல் போகும்போது இடது மூக்கு துவாரத்திலயும் சுவாசம் போகும் ஆனா கொஞ்சம் குறைச்சு போகும் சீராக போகாது இது இயற்கையின் விதி இததான் வாசி யோகத்துல அவ்வையார் அவர்கள் மிகவும் விளக்கமாக சொல்லியிருக்கார் இத பத்தி பின்னொரு பகுதியில் நாம விரிவா பார்ப்போம் இப்போ இந்த நோய் தொற்று ஏற்படாம இருக்க நாம எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கறத மந்திரம் சுருக்கமா பார்ப்போம் இன்றைய காலகட்டத்துல இந்த ஆடி மாதம் முதல் நாள் முதல் மார்கழி மாதம் இறுதி நாள் வரை நம்ம தமிழகத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படினா சூரிய நாடி சுத்தி அப்படிங்கற பயிற்சியை செய்யலாம் காரணம் என்னன்னா இந்த ஆடி மாதத்துல இருந்து இயற்கையில தட்பவெப்பநிலை மாறும் அப்ப நம்ம உடலுடைய தட்பவெப்பநிலையும் மாறும் இந்த உடலுடைய வெப்பநிலையும் மாறுறதுனால இந்த உடலோட வெப்பநிலையை நாம சீரா வச்சுக்கணும்னா சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அதே மாதிரி சூரிய நமஸ்கார பயிற்சியை செய்யணும் சூரிய நமஸ்கார பயிற்சியை தான் முதல் முதல்ல மனிதன் ஆசன பயிற்சியா கண்டுபிடிச்சான் காரணம் என்னன்னா அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உணவுக்காக இடம் பெயர்ந்த போது அந்த இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய சீதோஷண நிலை அவன் உடலுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்ப அவனுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது இந்த பாதிக்கப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை சீராக்கிறதுக்காக அந்த மனிதன் முதல் முதலில் உருவாக்கிய பயிற்சி தான் சூரிய நமஸ்கார பயிற்சி அதோட இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சி இந்த நாடி சுத்தி பயிற்சியை 3-3 மாதங்களாக பிரித்து செய்யலாம் சாதாரண நாட்கள்ல இப்ப நமக்கு நோய் தொற்று அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆடி மாதத்துல இருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 6 மாசமுமே நாம சூரிய நாடி சுத்தி பயிற்சி தான் நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் செய்யணும் ரொம்ப வெப்பமா இருக்கக்கூடிய பகுதியில வாழ்றவங்க வந்து முதல் 3 மாசம் சந்திர நாடி சுத்தியும் அடுத்த 3 மாசம் சூரிய நாடி சுத்தியும் பிரிச்சு செய்யலாம் இப்ப இந்த ஆடி ஆவணி புரட்டாசி இந்த 3 மாசம் ரொம்ப வெப்பமா நீங்க வாழக்கூடிய பகுதியில் உணர்ந்தீங்கனா நீங்க சந்திர நாடி சுத்தி செய்யுங்க அதே இது புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை
மாரிலி அந்த மாதங்கள்ல ரொம்ப குளிர்ச்சியா உணர்ந்தீங்கன்னா சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யுங்க. இந்த அந்தந்த ஊர் வெப்பநிலையை பொறுத்து நீங்க பயிற்சி செய்யுங்க. பொதுவா என்னுடைய அறிவுரை என்னன்னா இப்ப சீதோஷண நிலை மாறி இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க ஒரு 6 மாத காலத்துக்கு காலையில மத்தியானம் சாயங்காலம் இந்த மூணு நேரமும் சூரிய நாடி சுத்தி பயிற்சி 12 முறை செய்யணும். இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்யும் போது புறத்துல இருக்கிற சீதோஷண நிலையோடு நம்ம உடம்போட சீதோஷண நிலை அதாவது நம்ம உடலோட உஷ்ண நிலையும் இணைந்து செயல்பட்டு நம் உடல் ஆரோக்கியம் பரிபூரணமாக பாதுகாக்கப்படும். இதுதான் இதோட சூட்சுமம். இப்போ அந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சி முறை செய்முறையை பார்ப்போம். இப்போ வலது பக்கம் மூச்சு இழுத்து விடுறதுக்கு பேரு சூரிய நாடி சுத்தி அப்படின்னு பேர். ரொம்ப மூக்கு அடைச்சிருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது பாருங்க இது மாதிரி யோக தண்டம். இந்த யோக தண்டத்துக்கு பேரு வாசி தண்டம் தான் பேர். இத வந்து தான் அந்த காலத்துல குருமார்கள் பயன்படுத்தினாங்க. இது ஒரு நிறுவனம் இது ஒரு ஸ்தாபனம்ங்கிறதுனால நான் அந்த யோக தண்டம் வாங்கி வச்சேன். நீங்களும் யோக தண்டம் வாங்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சேர் இந்த சேர் என்ன பண்ணலாம் இது மாதிரி இடது கையை முடி வச்சுக்கலாம். உட்காரும் போது காலை மடக்கி உட்காரலாம் காலை அப்படி நீட்டி உட்காரலாம். உங்களுக்கு எந்த பாய்ச்சல் சுகமா இருக்கோ அது மாதிரி உட்காரலாம். இந்த இடது ஆர்ம் ஃபிட் இப்படி ஏதாவது ஒரு இது மேல ஸ்டே ஆயிடுச்சுன்னா இந்த வலது மூக்குல சுவாசம் வந்து தடை இல்லாம போகும். இதுதான் இதோட சூட்சுமம். இது இப்படி வச்சுட்டு இப்படி மூக்கோட இடது துவாரத்தை அடைச்சு வலது மூக்கு வழியா மெதுவா மூச்சை உள்ள எடுத்து மெதுவா வெளியில விடுறது. இதுதான் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்முறை. இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யறதுக்கு முன்னால இன்னொரு சூட்சுவம் என்னன்னா ஒரு குற்றாலம் துண்டு எடுத்துங்க. லேசான துண்டை எடுத்துட்டு இப்படி ரெண்டு பக்கத்தையும் பிடிச்சிட்டு கையை ஒரு 10 தர அடி மேல தூக்குங்க. அப்படியே பின்னால கொண்டு போங்க. திரும்ப அப்படி முன்னால அப்படி கொண்டு வாங்க. இது இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்ம் ஃபிட்ல ஸ்ட்ரெச் வந்துடும். அப்ப நாஸ்டில் பிளாக் வந்து ஓபன் ஆகும். நாஸ்டில் பிளாக் ஓபன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இதுதான் இதனுடைய மற்றொரு சூட்சுமம். அப்ப இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னால செய்ய வேண்டிய முதல் நிலை ஆயத்த பயிற்சி என்னன்னா இது மாதிரி ஒரு குற்றாலம் துண்டு எடுத்துக்கிட்டு கையை மடக்காம கொண்டு போகணும். முன்னால இந்த நீளத்தை ரொம்ப இப்படி கம்மி பண்ணிடக்கூடாது. ரொம்ப கம்மி பண்ணீங்கன்னா அப்படி போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க கையை இப்படி மடக்கி இப்படி எல்லாம் கொண்டு போவீங்க. அப்படிலாம் போகக்கூடாது. நல்லா அப்படி பிடிச்சுக்கிறோம் அப்படி வரும். இப்போ எனக்கு என்னுடைய உடல் வாக்கு இந்த அளவு பிடிக்கலாம். அப்போ எனக்கு மடக்காம போகும். இப்போ முடியலையா இந்த அளவை இன்னும் கொஞ்சம் அப்படி அழட்டிக்கலாம். அது மாதிரி போகணும். கையை மடக்காம ஒரு 10 முறை நீங்க இது மாதிரி அடி தூக்கி செஞ்சீங்கன்னா நாஸ்டில் பிளாக் ஓபன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய சீதோஷண நிலையை பொறுத்து சந்திர நாடி சுத்தியோ சூரிய நாடி சுத்தியோ நீங்க பயிற்சி செய்யலாம். இந்த யோக தண்டம் இருந்தா எப்படி வச்சுக்கணும்னா இங்க பாருங்க இந்த ஆர்ம் சீட்டுக்கு நடுவுல இப்படி வச்சுக்கலாம். இங்க எப்படி வச்சுன்றாருங்க சினிமாலாம் காமிக்கிற மாதிரி இதை இங்க எப்படி வச்சுக்கிறோம் வச்சுட்டு இந்த கையை சும்மா சாதாரணமா அப்படி வச்சுட்டு இப்படி பண்ணலாம். இதுதான் சூரிய நாடி சுத்தி சந்திர நாடி சுத்தி பயிற்சிய செய்முறை. திரும்பவும் சொல்றேன் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை பொறுத்து 3-3 காத மாதங்களாக பிரிச்சுக்கங்க. உங்க பகுதியில் இந்த ஆடி ஆவணி புரட்டாசி இந்த 3 மாசமும் வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கிறதா நீங்க உணர்ந்தீங்கன்னா சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யுங்க. ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 3 மாசமும் கண்டிப்பா குளிர்ச்சியாக தான் இருக்கும். அப்ப நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யுங்க. சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அப்படின்னா வலது அக்குள்ள இதை அப்படி வச்சுக்கணும். வலது அக்குள்ள வச்சுட்டா இடது துவாரம் தடையில்லாமல் செல்லும். இடது அக்குள்ள வச்சுட்டா வலது துவாரத்துல மூச்சு காற்றானது தடையில்லாமல் செல்லும்.
கண்டிப்பா சேரோ யோக தண்டமோ உபயோகப்படுத்துங்க என்னால முடியும் அப்படினு இப்படி பண்ணாதீங்க நேராக மூக்கு அடைப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால பயிற்சி செய்யும் போது இது மாதிரி காலையில 12 முறை மாலையில 12 முறை நண்பகல் 12 முறை அப்படினு மூணு நேரமும் இந்த 12 முறை சூரிய நாடி சுத்தி பயிற்சியை முறையாக ஒவ்வொரு நாளும் செய்தால் உங்களை நோய் தொற்றின் பாதிப்பிலிருந்து பரிபூரணமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இன்று முதல் முறையாக ஒவ்வொரு நாளும் இந்த பிராணாயாம பயிற்சியை செய்து நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம் என உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் இந்த மூச்சு இழுக்கிறத இன்னொரு சூட்சுமமும் இருக்கு மூச்சு இழுக்கும் போது மருத்துவர்கிட்ட போனா எப்படி மூச்சு இழுப்போமோ அதே மாதிரி போலீஸ் இன்டர்வியூக்கு மிலிட்ரி இன்டர்வியூக்கெலாம் போனால் எப்படி மூச்சு இழுப்போமோ அது மாதிரி இழுக்கணும் அதாவது மூச்சு இழுக்கும் போது ஷோல்டர் மேலே போய் மார்பு விரிகிற மாதிரி இங்கே பாருங்க இது மாதிரி மூச்சு இழுத்து விடணும் நிச்சயம் இனி வரும் நாட்களில் இதே போல் இந்த பயிற்சியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்